இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தென்றல் வந்து இணைத்தரும் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நம்மளும் வந்து அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா பொறுமையாக கதை இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து அந்த போதை மருந்து கடத்துறவங்க வந்து எவ்வளோ ஈஸியாக தப்பி கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம். அதாவது காஞ்சிபுரத்துலேயே வந்து ஃபுல்லாக 60-70 கிலோ கொக்கைன் வச்சு அதுக்கெல்லாம் எவ்வளோ கோடி கணக்கில் வந்து மதிப்பு இருக்கும். ஆனால் வந்து ஆளை பார்த்தா அப்படிலாம் பரம் பண்ணுற மாதிரிலாம் நமக்கு பேரில் இருந்தாலும் சரி ஓகே ஏதோ ஒரு காமிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா அவங்கள பிடிக்க வராங்க. உள்ளே தான் வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷனே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதை சுற்றி தான் ஆள் நிற்கணும். அவ்வளோ இந்த பில்டிங்க்கு என்ன எத்தனை பெருசாக இந்த எக்ஸிட் இருக்க போகுது. பின்னாடி போய் ரெண்டு போனாலும் நிற்க வச்சுக்கலாம், நிற்க வச்சு அட்லீஸ்ட் அவங்கள சுட்டுட்டு போயிட்டாங்க தள்ளிட்டு போயிட்டாங்கன்னு எதாவது நான் காமிக்கலாம். அப்படிலாம் இல்லாமல் எல்லாருமே நாங்கள் வந்து விருந்தாளி வந்திருக்கோம் அப்படின்னு கெஸ்ட் எல்லாம் வந்து நுழையிற மாதிரி வாசலில் மட்டும் தான் நுழைவாங்களாம், பின்னாடி எந்த டீமே இருக்காங்களாம். இதில் வேற என்ன இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐயோ அது பொண்ணா அப்போ பைபாஸா பைபாஸ்னா வந்து பைபாஸில் ஏதாச்சும் ஒரு ஏரியா இருக்கா ஏதாச்சும் ஒரு வீடு இருக்கா, ஒரே ஒரு வீடு தான் காஞ்சிபுரத்துலேயே வந்து காலியாக இருக்குது, அது குடவுன் ஒன்று பழைய குடவுன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து 4 பொண்ணுங்களை கடத்தி வைக்கிறதுக்கு ஒரு குடவுன் தேவையா, 4 பொண்ணுங்களை கடத்தி வைக்கிறது ஒரு வீடை கூட வாடகை எடுத்து கடத்தி வைக்கலாம், தனி வீடு இருந்தால் தனி வீட்டில் கூட வைக்கலாம். எவ்வளோ ஈஸியாக ஒரு இன்வெஸ்டிகேஷனை காமிக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கடாமல் அப்படி இந்த பட்டும் படாமல் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நேராக இவர் கிளம்பி அங்கே போக அங்கே கபிரன் உடனே வந்து அதே சமயத்தில் போலீஸ் ஃபோர்ஸோட வந்து இவர் பொண்ணுங்களை வந்து விடுதலை பண்ணலாம் அப்படின்னு போனால் வந்து இவர் தான் பண்ணார் அப்படின்னு இவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் கபிரன் வந்து நம்ம ரெண்டு விஷயமும் நினச்சிட்டு இருக்கோம், ஒன்று கபிரனே வில்லன் தானா அப்படின்ட்டு, அந்த கபிரன் வில்லன் தானாங்கிற பாசிபிலிட்டிக்கு இனிமேல் தான் பதில் தெரியும். இன்னொரு பக்கம் வந்து கபிரன் ஒரு வேளை வில்லனாக இல்லாமல் முட்டாளாக மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து அவருடைய கேரக்டரே வந்து மூளையை வச்சுனா யோசிக்க தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நடுவில் அபிக்கு வேலை போயிடுச்சு, அபியை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சிருக்காங்க நாங்கள், இப்போ என்னன்னா அபி லீவ் போட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதில் எதுதான் உண்மை எப்படி தான் கதை போகுதுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு உருப்படியான விஷயம் என்னன்னா கண்மணிங்கிற கேரக்டரை காமிக்கல. ஆனால் லாஜிக் படி யோசிச்சா கண்மணியை காமிச்சிருக்கணும் தானே, கண்மணி எங்கே இவங்கன்னு சொல்லி தேடி யோசிச்சு ஏதாவது போட்டு கொடுக்க ட்ரை பண்ணணும் தானே, அதெல்லாம் காமிக்காமல் விடுறதானு நினச்சா சிரிப்பாக தான் வருது. ஸோ இந்த கதை போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க தான். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தென்றல் வந்து இணைத்தரும் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நம்மளும் வந்து